கடை மாதிரி ஐஸ்கிரீம் கடைலாம் வந்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது அட்வென்ச்சர் தமிழன். நான் உங்க சார் என்ன எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து என் காலேஜ் வந்து பொங்கல் ஃபங்க்ஷனு, பொங்கல் ஃபங்க்ஷனு அங்கே தான் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் நடந்துருக்கு. எங்கள் ஹெச்ஓட சார் எல்லாருமே கிட்டிக்கிருக்காங்க. நம்ம போய் காட்டுறேன் என்னென்ன பண்ணுறோன்றத, பொங்கல்ன்றத என்னென்ன போடுறாங்க, சக்கரை இதெல்லாம் போடுறாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட் மூலம் எப்படி கிண்டுறாங்க அப்படின்றத காட்டுறேன். அவர் ஃபுல்லாக ஆடிக்கிருக்காங்க. நம்ம வந்து ரக்கெட் பாய் ஆகக்கூடாது, நம்ம சாக்லேட் பாய் ஆயிடுவோம் சொல்லிட்டு நம்ம அங்கிட்டே வந்து அமைதியாக பொங்கலை மட்டும் கிண்டிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். முதல் காட்டுறேன், வாங்க வா வா அப்படியே வாடா. கையிலாங்க வேற ஒன்றும் இல்லை. இது பொங்கலுக்கு மேம் அரிசி போட்டாச்சா? போடலையா? அரிசி எல்லாமே போட்டாங்க. இன்னும் வந்து சக்கரை, ஆ சக்கரை மட்டும்தான் போடணும். சக்கரை போட்டதுக்கு லாக் வேணும், அதனால் வந்து பொங்கலைக்கின்றதை பார்ப்போம். பொங்கலைக்கின்றதை பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். முதல் பொங்கலைக்கின்றதை காட்டுறேன், அதுக்கப்புறம் கீழே பொங்கல் ரெடியாகிருக்கு. இங்கே வந்து கரும்பு எல்லாம் வெட்டி வச்சுருக்காங்க பயங்களுக்கு. இங்கே வந்து நம்ம ஆட்டம் பயமாக அடிக்கிருக்காங்க. நம்ம தான் எப்பவுமே நம்ம அமைதியாகவே பண்ணுவோம், அதுதான் நமக்கு நல்லது. கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். எங்க பார்ப்போம் என்ன நடக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுங்க, பார்ப்போம். A few moments later. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கிட்டியிருக்கேன். அரிசிலேருந்து எல்லாமே நான் தான் போட்டேன். நம்ம தான் அதாம கிண்டிக்கிருக்கேன். நம்மள பொங்கலுக்கு இந்த இன்னைக்கேவா நான் தான் இன்னைக்கு இந்த பொங்கல் டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா நான் தான் கிட்டேன். டேஸ்ட் நல்லா இல்லைனா மேம் தான் கிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நான் சரிங்களா, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்லாம் கிண்டி கொஞ்சம் அரிசியெல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் வந்து சக்கரை எல்லாம் போடணும். சக்கரை இங்கே இருக்குது, கீழே காட்டு. சக்கரை எல்லாம் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மேம் இதெல்லாம் என்னது? அது பொங்கலுக்குன்னா இந்த மாதிரிலாம் பண்ணணுமா? அந்த அதெல்லாம் வெத்தலை அப்புறம் நெய்யெல்லாம் வச்சுருக்காங்க, மஞ்சள். Just take the video first. அதுக்கப்புறம் நீ டப் பண்ணிக்க, கேவலமா இருக்கு உன் பேச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அதனால வந்து அங்க போய் கண்டினியூ பண்றேன். பாத்தீங்கன்னா சக்கரைய போட்டுருக்காங்க. சரி, மறக்கல வெள்ளமா? சரி, வெள்ளம் போட்டாங்க. போட்டு எல்லாம் தம்பிகள்லாம் கிண்டிக்கிருக்காங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து நான் கொஞ்ச நேரத்தில் அங்கிட்டு போயிட்டேன். அதனால் டேஸ்ட் நல்லா இல்லைன்னா மலர் மேம் தான் காரணம். அதனால் வந்து நம்ம தப்பிச்சுக்கிடுவோம். இப்போ எல்லாம் போட்டு கிண்டிக்கிருக்காங்க. கிண்டி முடிச்சுட்டு சார், இந்த கேம்லாம் இருக்குது, ஏதாவது நடத்தலாமா? சும்மா சின்ன கேம் தான், ரொம்ப இந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா அந்த பேப்பர் பாலு. பிரவீனா, பேண்ட் எதுக்கு போட்டு வந்த? சேலை தானே கிட்ட சொன்னாங்க. அதனால அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பொங்கல் தூக்கிட்டாங்க, பொங்கல் தூக்கியாச்சு. அது நல்லா தான் இருக்கா? அடுத்து நெய் ஊற்ற போகிறாங்க பொங்கலுக்கு. வந்து நெய் ஊற்ற போகிறாங்க மேம். தாளிக்க போகிறாங்க, நீ தாளிக்கவா? சார் பார்த்து ரெடியா வச்சுக்கிட்டீங்களா? முந்திரி பருப்பு அப்புறம் விசேஷம் சொல்லுமா?
போ நெய் ஊத்திக்கலாம் அப்படியா நெய் மேலே வைப்பாங்க ஊத்திக்கலாம் வெயிட் பண்ண ஆ ஓகே போடு அடுத்து போடுவீங்களா முந்திரி பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து நெய்யில் போட்டு நல்லா வறுக்கிறாங்க வறுத்துட்டு அப்படியே வந்து பொங்கலில் ஊற்றிட்டு மறுபடியும் கிண்டி விட்டணும் நம்மகிட்ட நெய்யை கொடுத்துட்டாங்க அங்கே வந்து மேம் வந்து கிண்டிக்கிருக்காங்க நல்லா கிறிஸ்மஸ் பழம் தான் கிறிஸ்மஸ் பழம் தானே ஆமாம் அதான் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிடுவோம் பொங்கல் கொண்டாடுறதுக்கான ஒரு இதே இருக்கு அதனால வந்து ஒரு தேங்காய் உடச்சு சாமி கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு அப்புறம் பரதரா கண்டினியூ பண்றேன் என்னென்ன பண்றேன்றத பாருங்க சார் கிளாஸ் வேணுமே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க சாமியும் கும்பிட்டாச்சு பார்த்துருப்பீங்க வீடியோலாம் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிளேட்டில் வச்சு பொங்கலை வந்து ரெடி பண்ணி ஒரு ஒரு ஆளுக்கு டிஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க சரி சார் பார்க்குறாரு எல்லாருக்கும் வந்து டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை பார்ப்போம் போயிட்டார் வசந்த் பொங்கல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்டாச்சு எங்க பொங்கல் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு பொங்கல் சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு அடுத்து வந்து நம்ம வந்து அங்கே பாருங்க அங்கே காட்டுறேன் அங்கே காட்டுறேன் இங்கே பொட்டு அடிச்சு ஆடி ஆடிக்கிறேன் ஜூம் பண்ணு ஜூம் பண்ணி சொல்லிக்கிறான் இங்கே பாரு ஏய் இது என்ன கோயில் திருவிழா மாதிரி ஐஸ்கிரீம் கடைலாம் வந்திருக்கு அவ்வளோதான் தெரியும் ஏடியா 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 ஏடியா